ஹலோ நண்பர்களே இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த வீடியோவில் விவாகரத்து ஆன கணவன் மனைவிக்குள்ளே இருக்க மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் எதுக்கெலாம் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் மனைவி படிச்சிருக்காங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு கணவர்கள் சொல்லலாமா மற்றும் கணவர்கள் மனைவி கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் முதல்ல மெயின்டெனன்ஸ்னா விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் கணவன்கிட்ட இருந்து மனைவியை பார்த்துக்க கேட்குற தொகைன்னு சொல்லலாம் நம்ம சமுதாயமோ இல்ல சட்டமோ என்ன சொல்லுதுன்னா ஒரு கணவனோட கடமை தன்னோட வாழ்நாள் முழுவதும் தன்னோட குடும்பம் அதாவது மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்க எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் மேற்கொண்டு விவாகரத்தே ஆயிருந்தாலும் தன் மனைவியை பார்த்துக்கணும் பிள்ளைகள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது சட்டமும் சொல்லுது சமுதாயமும் சொல்லுது இதோட பேஸ்ல உருவானதுதான் இந்த மெயின்டெனன்ஸ் கான்செப்ட் மெயின்டெனன்ஸ்ல ரெண்டு வகை இருக்கு இப்போ முதல்ல ஒரு விவாகரத்து கேஸ் போகுது அந்த மனைவி கிட்ட அப்போவே அந்த கேஸ் நடத்துறதுக்கே போதுமான வசதி இல்லை அப்படின்னா இன்டெர்ம் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் இன்டெர்ம் மெயின்டெனன்ஸ்னா அந்த கேஸுக்கான செலவுகளையே வந்து ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கணும் ஸோ அது வந்து இன்டெர்ம் மெயின்டெனன்ஸ் இன்னொன்று கேஸ் முடிஞ்சு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல அந்த மனைவி வந்து அவங்க கிட்ட கேட்கலாம் என்னை வந்து எனக்கு வந்து நான் வாழ்கிறதுக்கு எனக்கு வந்து தேவையான அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கான படிப்பு செலவுக்கும் வந்து கேட்கலாம் இந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரெண்டு வகையா கேக்கலாம் மாசம் மாசம் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா பர்மனெண்ட்டாக வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கலாம் அது வந்து பர்மனெண்ட் ஆலுமோனி அப்படின்னு சொல்லுவான் சோ மந்த்லி மந்த்லி இந்த இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு வந்து வரணும் அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா பர்மனெண்ட்டாக ஒரு அமௌண்ட் வந்து சொல்லி இவ்வளோ வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கலாம் இந்த மெயின்டனன்ஸ் பற்றி எந்தெந்த சட்டம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபோர் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் சிஆர்பிசி நைன்டீன் செவன்ட்டி த்ரீ ப்ரொடெக்சன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமெஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் இது எல்லாமே வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுது சில ஆக்ட் பார்த்தீங்க சில சட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும் சில சட்டம் வந்து முஸ்லீம்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும் அந்த மாதிரி கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஆக்ட்லாம் இருக்குது ஆனால் நான் இப்போ சொன்ன மூணு இதுக்கு மூணு ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எல்லாருக்குமே எல்லா ரிலீஜனுக்குமே பொருந்தக்கூடிய ஆக்டு ஸோ எல்லாருமே வந்து காமனாக இதில் வந்து க்ளைம் பண்ணலாம் அடுத்து கணவர்கள் மனைவி கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா கேட்கலாம் அதாவது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் படி அதில் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி படி பொதுவாக மெயின்டெனன்ஸ் வந்து கேட்கலாம் அதாவது கணவனும் மனைவியிடம் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்க சமுதாயத்தில் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஸோ அப்படி சில சுச்சுவேஷனில் கணவனும் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என் மனைவி நல்லா படிச்சிருக்காங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க இல்லை இனிமே அவங்க வேலைக்கு போக எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க மாட்டேன் மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கணவன் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் சொல்லக்கூடாது அவங்க வேலைக்கு போக முடியும் இது வர போகலை இனி போக முடியும் போய் சம்பாதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்காம இருக்கக்கூடாது ஒருவேளை அந்த கணவனை விட அவங்க மனைவி அந்த மனைவி வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க அந்த கணவன் வந்து குறைவா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணி வேணா மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது தண்டனையா பார்க்க கூடாது வெறும் கடமையாக பார்த்து அந்த கடமையை ஒழுங்காக செய்யணுன்றது தான் கணவர்களை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு இல்லை அண்ட் இன்கம் பத்தலை குறைவுன்னு தெரிஞ்சும் அதிகமாக மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்கன்னா அது கொடுக்கணும்னு இல்லை மனைவி கிட்ட அவங்களையும் பிள்ளைகளையும் பார்த்துக்க என்ன தேவையோ அதை வந்து கொடுக்கணும் அதாவது மூணு அடிப்படை தேவைகள் உணவு உடை தங்க இடம் இந்த மூணு ஃபுல்ஃபில் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளோட படிப்பும் ஃபுல்ஃபில் ஆகணும் இதை கருத்தில் வச்சு தான் மெயின்டெனன்ஸ் வந்து கேட்கணும் இதுவே மனைவிக்கு வேறு நல்ல இன்கமோ இல்லை வந்து பார்த்துக்க சொத்தும் இருந்தால் மேல் கோர்ட்டில் வந்து நீங்கள் அப்பீல் கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போகலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பற்றி நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பேருங்க மாஸ்க் மோஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி